அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏல்பி ஆஸ்ட்ராலஜர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து. பிப்ரவரி 5ஆம் தேதி 2023 சுபகிருத வருடம் தை மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி ஆயுஷ்மான் நாமயோகம் பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் ஷி ஹே ஹோ. இன்றைய சிறப்பு, இன்று தை பூசம், முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பிரச்சனைக்குரிய இடத்தில் இருந்தால் வேல் வழிபாடு மிகவும் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்கள். மேச ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாளாக அமையும். இன்று தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று தொழிலில் உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வார்கள். ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்படுவோம். முயற்சிகளை தவிர்ப்பது இன்று மிகவும் சிறப்பு. மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். இன்று தங்களினுடைய தந்தையின் மூலமாக தங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும். கடகராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. வார்த்தைகளில் கவனமுடன் செயல்படவும் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். சிம்மம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று நண்பர்களை சந்திக்கவும், நண்பர்கள் மூலியமாக தங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். அதேபோல் இன்று தங்களுக்கு கழுத்து பகுதியில் சிறு வழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஸோ கவனமுடன் இருக்கவும். கன்னி ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தாங்கள் ஓட்டாமல் இருப்பது சிறப்பு. கவனமுடன் பயணம் செய்யவும். இன்றைக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். துலாம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்வது மூலம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். அதன் மூலமாக இன்று உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விருச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு முன் பலமுறை யோசித்து இறங்குவது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. மன சஞ்சலம் காணப்படும். தொழிலில் இன்று சுமூகமான சூழ்நிலை நிலவும். தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சி காண நாள். இன்று தங்களை தேடுபடும் முயற்சிகளின் மூலமாக தங்களுக்கு லாபம் உள்ளது. நீங்களாக எந்த முயற்சி செய்தாலும் அதன் மூலமாக தங்களுக்கு நஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். கவனமுடன் கையாளவும். இன்று தங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. தங்களுடைய மனம் இன்று குழப்பத்தில் காணப்படும். தியானம், யோகா போன்ற விஷயங்கள் தங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதேபோல் இன்று கணவன் மனைவி கிடையே சுமூகமான சூழ்நிலை நிலவும். தந்தை மூலியமாக சிறு மனசஞ்சலமும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடும். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகள் அனைத்தும் லாபமாகக்கூடிய நாளாக இருக்கும். பிரச்சனைகளை தேடி போவதற்கான வழிவகைகள் உண்டு. ஆனால் தங்கள் கவனமுடன் செயல்படவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தாங்கள் தலையிடாமல் இருப்பது இன்றைய நாள் சுமூகமாக செல்வதற்கு வழிவகுக்கும். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்திற்காக ஏதாவது பொருட்கள் வாங்குவது உங்களுக்கு வந்து தேவையில்லாத விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். இன்று தங்களுக்கு கால் பாதத்தில் வலியோ அழுத்தமோ அல்லது நீண்ட நேரம் நடப்பதனால் ஏற்படும் வலி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படும். கால் பாதத்திற்கு கவனம் செலுத்தவும். அதேபோல் இன்று தொழிலில் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. முதலீடுகள் போடுவதாக இருந்தால் இன்றைய நாளை ஒத்திவைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இன்று அனைவரது ராசிகளுக்குமே தாங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஈடேறட்டும் என்று கடவுளை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.